அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நல்ல எழுத்தாளர், தொழிலதிபர், சிறந்த பேச்சாளர், ஒரு உலக புகழ்பெற்ற பெண்மணி, இன்னும் பல வகையில் சிறப்புகள் சொல்லக்கூடிய இந்திய அரசினுடைய உயர் விருது பெற்றவர் யார்? சகோதரியார் சுதாமூர்த்தி அவர்கள், இன்ஃபோசிஸ் சுதாமூர்த்தி அவர்கள். அவர்களுடைய ஒரு சின்ன ஒரு செய்தியை படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அட்டாச்மெண்ட், டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற ரெண்டு ஆங்கில வார்த்தை. அதாவது நமக்கு லைஃப்பில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் நாம் இந்த பூமியில் வாழ முடியுமா? முடியாது. இப்போ நம்ம பிறக்கிறோம், பிறக்கும் போதே நம்முடைய தாயினுடைய பால், அப்புறம் தாய் அரவணைப்பில் இருக்கிற கத கதப்பு, அப்புறம் தாய் கொடுக்குற உணவு, அன்பு, தாய் மூலமாக நமக்கு கிடைக்கிற பலவிதமான உறவுகள், தகப்பன் உட்பட, இப்படி எல்லார் மேலேயும் நமக்கு என்ன ஆகுது? அந்த அட்டாச்மெண்ட், உறவினுடைய தொடக்கம், இறுக்கம், நெருக்கம், உருக்கம் எல்லாம் ஏற்படுது, வரிசையாக நமக்கு ஏற்படுது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தா இது அப்படியே நீடிக்குமா? மரணம் வரையில் இது அப்படியே நீடிக்குமா? இது ஒரு பெரிய கேள்வி. இது புரியாததால தான் பல பேர் வந்து அடிக்கடி மனம் சோர்ந்து போய் பொசுக்குன்னு போயிடுறாங்க. நான் இவ்வளோ நாள் இவ்வளோ அன்பாக இருந்தேனே, இன்றைக்கி எல்லாம் மாறிப்போச்சே. இப்போ ஒன்று சார், சில பேர் எப்படி தெரியுங்களா, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பைத்தியம் பிடிச்ச மாதிரியே உட்காந்துருப்பாங்க. அந்த வீட்டில் ஒரே குழந்தையாக இருக்கும், அந்த பொண்ணுக்கு அப்படியே ஒரு உயிரை கொடுத்து அந்த அம்மா அப்பா மாற்றி எல்லாம் ஊட்டி விட்டு, அதுக்கு உடை உடுத்தி விட்டு, அதை அலங்காரம் பண்ணி பார்த்து, அதை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போய், அதுக்கு வேண்டிய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து, அதை எல்லாம் கொண்டாடிட்டு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, இவங்க கிட்டத்தட்ட செத்துட்டாங்கன்னு அர்த்தம். எனக்கு அந்த அமங்கலமான வார்த்தை திருமணத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டியிருக்க, மன்னிச்சுக்கங்க, இவங்களால இருக்கவே முடியாது. தினமும் ஒரு 2 மணி நேரம் ஃபோன் பண்ணி பார்ப்பாங்க, பொண்ணு தங்கிட்ட பேசினா பரவாயில்லை அப்படின்னு, எப்போ வர எப்போ வர எப்போ வரன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வரத்துக்கு அந்த வீட்டுக்கு போனாவ, ஆனால் விட மாட்டாங்க, அவங்களுக்கு மனசெல்லாம் இருக்கும். இதில் வந்து ஒரு பகுதியை அந்த அம்மா ஒத்துக்கிறாங்க, ஒரு பகுதியை அந்த அம்மா வந்து நம்ம வளரணும் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. மகளுக்கு திருமணமாகி போகுது, அவங்க அழகான வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. மகள்ங்கிறது யார் தெரியுமா? ஒரு அம்மாவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ஷன், அதாவது என்ன நீட்சி, கர்ப்பத்தில் கொடியில் சேர்ந்துருந்ததுனால மட்டுமே இல்லை, எனக்கு ஒரு கை, ஒரு விரல், ஒரு காலுங்கிற மாதிரி என்னோடய உடம்பில் ஒரு பகுதி தான் என்னோடய பொண்ணு, ஒரு அம்மா நினைக்கிறாளாம். அப்படி அந்த பொண்ணுக்கு திருமணமாகி போகுது. அந்த திருமணமாகி அவள் கிளம்பி போகும்போது பெரிய ஒரு பாதிப்பு, எல்லா தாய்க்கும் ஏற்படக்கூடிய, மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரு வெறுமை, ஐயோ பொண்ணை பிரிஞ்சிட்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வருத்தம், அங்கே போய் அவள் எப்படி இருக்கிறாளோ அப்படிங்கிற ஒரு கவலை, தினம் பொண்ணுக்கிட்ட பேசணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு, இதெல்லாம் இருக்குது ஒரு நார்மல் மதர். அங்கே போயிட்டு மாமியார் வீட்டில் இருந்துட்டு, கணவன் வீட்டில் இருந்துட்டு ஒரு 6 மாதம் கழிச்சோ 7-8 மாதம் கழிச்சோ திரும்பி வர்றாங்க. தொலைவில் இருக்கிறவங்க அடிக்கடி வர முடியாது, பக்கமாக இருந்தால் வந்துடலாம். வரும்போது அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்குது? பழைய நினைவுகளோடையே இருக்காங்க தன்னுடைய மகள் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் திருமணமாகி வேற ஒரு வீட்டுக்கு வாழப்போன பொண்ணு திரும்பி வரும்போது அவளுடைய முன்னுரிமைகள், ப்ரையாரிட்டிஸ் எல்லாமே மாறி இருக்கும். ஒரு காலத்தில் வந்து அவள் எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாலோ அதை எல்லாமே இப்போ கீழப்போயிருக்கும். அவள் வேறு விஷயம் பேசுவாள், வேறு நபர்களை பற்றி பேசுவாள், டேஸ்ட்டில் வேறு விஷயங்களை வந்து சுவைகளை பற்றி சொல்லுவாள். அவள் ரசித்த சினிமா, அவள் உடுத்தின துணி, அவள் தேர்ந்தெடுக்கிற அந்த துணியோட பேட்டர்ன், ஏன் அவளுக்கு பிடித்த டிஷ்ஷஸ் எல்லாமே கூட மாறி இருக்கும். ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இப்படி திடீர்னு மாறினா, அதெல்லாம் தெரியாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரே வார்த்தை உதாரணம் சொல்லி முடிச்சிடுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் என் பொண்ணு இருந்த போதெல்லாம் அம்மானு சொன்னால் அது நான்னு அர்த்தம். கல்யாணம் ஆகி அந்த வீட்டுக்கு போயிட்டு அவள் திரும்பி வந்ததுக்கப்புறம் அம்மாவுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அம்மானா, அது நான் இல்லை மாமியார், அவரோட அம்மா, அம்மா கோச்சுக்குவா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த அம்மாவை குறிக்கலை, அந்த 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 அம்மாங்கிற அந்த ரோலே மாறிடுச்சு, ப்ரையாரிட்டி தன்னுடைய மாமியார் மனதளவில்.
இது எல்லா வீட்லையும் நடக்குமான்னு கேட்காதீங்க. எல்லா மாமியாருக்கும் நடக்குமா? எல்லாத்துக்கும் எல்லாமே பொருந்தாது. 100% ஒருத்தருக்கு பொருந்துறது எல்லாத்துக்கும் பொருந்துமா? நான் சொல்றது ஒரு ஜென்ரல். இது அழகா படம் பிடிக்கிறாங்க. அவளுடைய ப்ரையாரிட்டிஸ் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, வென் ஷீ செட் அம்மா, அப்பெல்லாம் ஆரம்பத்தில் நான், ஆனால் இப்போ மதர் இல்லை அவளை சொல்கிறா. அப்புறம் முன்னெல்லாம் இருந்ததை விட இப்போ எப்போ வந்தாலும் வீட்டுக்கு திரும்பணும் அப்படிங்கிறதுலையே தான் அந்த ப்ரையாரிட்டி இருக்கும். கொஞ்சம் நாள் ஆச்சுன்னு வச்சுங்களேன், பையன் ஸ்கூல்லேருந்து வந்துடுவான், நான் தான் போய் அவனுக்கு எல்லாம் கொடுக்கணும், அம்மா அவனை சீக்கிரமாக பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், நான் புறப்பட்டுமா, ஏடி 4 மணி வரைக்கும் இருக்கேன்னு சொன்னியே, இல்லைம்மா திடீர்னு அந்த ஸ்கூல் விட்டுருவாங்க, அப்புறம் பையன் வந்து நின்றுக்கிட்டு இருப்பான், நான் போயிடுறேன், 2 மணிக்கே போகிறேன், 4 மணிக்கு போகிறேன்னவ 2 மணிக்கே போகிறேன் அப்படின்னு ஆரம்பிப்பான். அந்த அந்த பாருங்கள், அந்த குழந்தை முக்கியத்துவமாயிடுது. அல்லது ஏதோ ஒரு காரணம், ஒரு வேகம் இருக்கும், திரும்பி அங்கே போகணும், திரும்பி அங்கே போகணும், திரும்பி அங்கே போகணும் அப்படின்ற அந்த உணர்வு அவளுக்கு. இன்னும் 2-3 வருஷம் ஆகுது, கம்ப்ளீட்டாக அந்த பொண்ணு வந்து அவள் வேற உலகம், உலகமே வேற. அதுக்கு முன்னாடி அவளுக்கு இருந்த டேஸ்ட்டு வேற, ப்ரிஃபரன்ஸ் சாரியில் கலரில் சுடிதாரில் எல்லாமே வேற, சாப்பாடு கிப்பாடு எல்லாத்துலேயுமே 90% சேஞ்சு. இது ஒரு கோணம். இதை அழகாக அனலைஸ் பண்ணுறாங்க சுதா மூர்த்தி. அடுத்து என்னது, பையனுக்கு கல்யாணம் ஆகுது. பையனுக்கு கல்யாணம் ஆகல, பையன் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறான். பையன் படிக்கிறதுக்கு வெளிநாடு போகும்போது அதே மாதிரி தான் ஃபோனில் பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். அப்போ பையன் அங்கேயும் சொல்லுவான், அம்மா ஐ மிஸ் யூ அம்மா, அம்மா ஐ மிஸ் யூ அம்மா, ஐயோ உன் கையால் நீ அந்த ஒரு குழம்பு வச்சு கொடுப்பியம்மா, அது இங்கே கிடைக்கவே இல்லைம்மா, அதுவும் வெளிநாட்டுக்கு பசங்க போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அம்மா செஞ்சு கொடுத்த சமையல் ஒன்னொன்னோட அந்த 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 ப்ரையாரிட்டியும் ஞாபகம் வரும், அம்மா நீ ஒன்று ஒரு குழம்பு போட்டு பிசைஞ்சு உருட்டி கொடுப்பியம்மா, அப்பா கூட அது பிடிக்கலேன் பாரு, ஆனால் எனக்காக நீ செய்வியம்மா, அந்த அந்த குழம்பு ஐயோ அது கிடைக்கவே மாட்டேங்குதுமா, நானும் எத்தனையோ ஹோட்டலில் போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், அது மாதிரி இல்லை, இந்த மாதிரி நான் அவனை மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன்னு பையன் சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போது அதுக்கப்புறம் பையனுக்கு வேலையும் கிடைச்சாச்சு, கல்யாணமும் ஆயாச்சு. அவன் கல்யாணம் ஆன உடனே என்ன நினைக்கிறான், ஐ மிஸ் யூ அப்படின்னு அங்கேயே அந்த அம்மாவை சொன்னவன் இப்போ ஒரே ஊரில் இருந்தால் கூட, அம்மா நம்ம தனித்தனியாக இருந்துக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். கரெக்ட், அவன் மைண்ட் அப்படி செட் ஆகுது, நாம் தனியாக ஒரு குடும்பம் போயிடலாம், அம்மா அம்மா குடும்பம் தனியாக இருக்கட்டும். இதுக்கு பல காரணம், பகைன்னு அர்த்தம் இல்லை, நன்றி உணர்வு இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இன்றைய காலகட்டத்தில் அது தவிர்க்க முடியாதது. மெச்சூரிட்டி, அவங்க உலகம் வேறையாயிடுச்சு, இவங்க உலகம் வேறையாயிடுச்சு. என்னமோ ஜோசியத்தில் சொல்லுவானே, இந்த 2 கிரகமும் நேருக்கு நேர் பார்த்த ஆபத்துன்னு, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுடைய டைமிங்கு, அவங்க காஃபி, அவங்க டிஃபன்னு, பேர குழந்தைங்க ஸ்நாக்ஸில் வச்சுருக்கிற ப்ரிஃபரன்ஸு, இது எல்லாம் இந்த அம்மா அப்பா இவங்களுடைய ஒத்து வராது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட குழந்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அதனுடைய டயத்துக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. சீக்கிரமாக என்ன ஆகிடும், இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும், பொண்டாட்டி வந்தோன்னே மாறிய போயிட்டோம்ப்பா, அதுக்கு முன்னாடி என்னமோ என் கையால் அந்த அந்த காஃபி குடித்தோம் அப்படிமா, இப்போ அம்மா கொஞ்சம் காஃபி நல்லா போட கற்றுக்குமா அப்படிங்கிறான். இதெல்லாம் இல்லை, உண்மை இல்லை. அவனுடைய டேஸ்ட் அப்படிங்கிறது உலகத்தில் மாறத்தான் செய்யும். இது எல்லாமே அவங்க எழுந்தது இல்லை, நானும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். அவன் வெளிநாட்டுக்கு போகிறான், டோட்டலாகவே வெளிநாட்டு வாழ்க்கை முறைக்கு அவன் அடாப்ட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். பிரச்சனைகளை பகிர்ந்துக்கிறது அப்படிங்கிறத குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். டோட்டலாக எல்லாமே மாறி போயிடும். இதை அவங்க எப்படி புரிய வைக்கிறாங்க, அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறதுல ஒன்று நம்ம லாக் ஆகிட்டோம்னு சொன்னால் எல்லாமே கஷ்டமாயிடும். டிட்டாச்மெண்ட் அப்படின்னு ஒரே துறவு மாதிரி அதை அறுத்துக்கிட்டோம்னா அதுவும் நல்லா இருக்காது. நம்ம குழந்தைங்க நம்ம இஷ்டப்படி சாப்பிடல, நம்ம குழந்தைங்க நம்ம இஷ்டப்படி இல்லைங்கிறதுக்காக ஒரே அடியாக வாழால் அறுத்து மாதிரி அறுத்துக்க முடியாது. ஆனால் அட்டாச்மெண்ட்லேயே ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கணும், டிட்டாச்மெண்ட்லேயே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும். அதாவது வேணும்னா அது ரெண்டும் அப்படி சேர்ந்துக்கும், வேண்டாம்னா அப்படியே அதை பிரிச்சிடலாம். இந்த மாவு அதிரசத்துக்கு கோதுமை மாவு பூரிக்கு உருட்டும் போது மாவு வேணால் 2 உருண்டையாக வைக்கலாம், வேணும்னா அப்படியே சேர்த்து 1 உருண்டையாக உருட்டலாம், மறுபடியும் பிச்சு 2 உருண்டையாக உருட்டலாம், வேணும்னா ஒன்றா பார்க்கலாம், வேண்டாட்டி 2 பிரிச்சுக்கலாம். அது மாதிரி ஒட்டியும் ஒட்டாமலும்தான் பிள்ளைங்களோடையும் நம்ம இருக்க முடியும். மன்னிச்சுக்கங்க, இந்த மெச்சூரிட்டி வராததால தான் பல பெரியவங்க கஷ்டப்படுறாங்க. நான் எதிர்பார்த்தபடி என் பையன் இல்லை, நான் எதிர்பார்த்தபடி என் மகன் இல்லை, என் மாப்பிள்ளை நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாரு,
என் மருமக நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறா. இது உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டு பண்ணும். நான் இப்போ சொல்கிறது எதுக்காக சொல்கிறேன், நீங்கள் மன வருத்தம் இல்லாமல் இருக்கணும்னா ஒரு டிட்டாச்மெண்ட்டோடு கூடிய அட்டாச்மெண்ட் இருக்கணும், அவங்க மேலே கன்சர்ன் இருக்கணும், அவங்க கேட்குற உதவியை பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி அவங்க சில செமியை இம்சம் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா, காலையில் டிஃபனுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உட்காந்து காலையில் அவங்க டிஃபனுக்கு நம்ம பேர பிள்ளைங்களோட வர்றாங்கன்னு நினச்சி சில அம்மா வந்து அடுப்புலேயே வெந்துருவாங்க. ஒரு 7-8 ஐட்டம் பண்ணி பேரனுக்கு அது பிடிக்கும், பேத்திக்கு இது பிடிக்கும், மாப்பிள்ளைக்கு இது பிடிக்கும், மகளுக்கு அது பிடிக்கும், எல்லாம் டேங்குன்னு ஒரு ஃபோன் வரும் 10-20. நாங்கள் சாப்பிட்டுட்டோம், வழியில் இவன் ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னால், இவங்கிறது புள்ள, சில வீட்டில் புருஷனாக கூட இருக்கலாம், பசிக்குதுன்னு சொன்னால் நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டோம், அதனால் நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வருவோன்னு வெயிட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஃபோன் வரும். நான் 7 ஐட்டம் பண்ணனே, 8 ஐட்டம் நீங்களே தான் பண்ணி, அவங்க ஒன்று 7 ஐட்டம் 8 ஐட்டம் பண்ணி வைக்க சொல்லி உங்களுக்கு சொல்லவே இல்லை, வரலையா, ரொம்ப சந்தோஷம், ரைட், நல்லா சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டீங்க, இந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம போடும். மத்தியானம் வேணால் அதே சாப்பிடுவீங்களா, உங்களுக்கு வந்தா இல்லை இல்லை, நாங்கள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வேற இடத்துக்கு வெளியில் போயிடுவோம், வெரி குட், பொறுப்பு போயிட்டே இருங்க. அந்த அட்டாச்மெண்ட்டும் டிட்டாச்மெண்ட்டும் எந்த மாதிரி, இந்த ரயிலில் வேணும்னா பொட்டியை கோத்துக்கலாம், 17 பொட்டி, 22 பொட்டி, 16 பொட்டி, 32 பொட்டி, என்ன பண்ணுவாங்க, வேணும்னா இன்ஜினில் அப்படி கோக்கி போட்டு லாக் பண்ணிக்குவாங்க, வேணான்னா அந்த கோக்கி அப்படியே கட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரியான டிட்டாச்மெண்ட்டுக்கும் அட்டாச்மெண்ட்டுக்குமான பக்குவத்தோடு இருந்தால் மட்டும்தான் இனிமேல் நம்முடைய ஃபேமிலி லைஃபை கொண்டு போக முடியும். சுவாரஸ்யமான கதையெல்லாம் நான் அந்த முறை உங்களுக்கு சொல்லலை, ஒரு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அது அழகாக சுதாமூர்த்தி அவர்கள் ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறாங்க. அந்த ஒரு பகுதியை ஒளிபரவட்டும்னா நாங்கள் வெளியிடுறோம். ஏன், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படக்கூடிய விஷயம், மக மருமக, மக மருமக, மாப்பிள்ளை, இதெல்லாம் பேரன் பேத்தி இதெல்லாம் வர 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 நம்ம வந்து அவங்கள கடைசி வரைக்கும் நம்ம எக்ஸ்டென்ஷனுக்குள்ளேயே போட்டு அடக்கி வச்சு பார்த்துடணும்னா நடக்காது. அந்த டிட்டாச்மெண்ட்டில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், அட்டாச்மெண்ட்டில் ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கணும், கன்சர்ன் மட்டும் இருக்கணும். இந்த ஒரு அருமையான விஷயத்தை ஒளிபரவட்டும்னு நீங்கள் படிக்கலாம். எப்படி படிக்கணும் உங்களுக்கு தெரியும், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு போய் அந்த லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள், சொடுக்குனீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒளிபரவட்டும் இதழ் பக்கம் பக்கம் பக்கமாக புரட்டி படிக்கலாம். நிறைய விஷயங்களை முத்து குவியல் மாதிரி அதில் குவிச்சிருக்கிறோம். நீங்கள் படிச்சுட்டு அதை வேஸ்ட் பண்ணக்கூட அவசியம் வேண்டும், உங்கள் நண்பர்கள் தெரிஞ்சவங்க ஒன்றும் விலை கிடையாது, அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அடுத்த ஆளுக்கு போகுது இல்லையா, அவங்க படிக்கலாம் இல்லை, அவங்களுக்கு அது பயன்படலாம் இல்லை, நல்ல விஷயம் தானே, ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து வளர்க்கலாம் இல்லை. தயவுசெய்து அதை படிங்க, மற்றவங்களுக்கு அனுப்புது.